கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாய் சங்கீதம் 47:13 பார்ப்போம். 47:13, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் வாசல்களை பலப்படுத்தி தாழ்பால்களை பலப்படுத்தி. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாசல்கள் நம்முடைய தாழ்பால்கள் வந்து பலனாக இல்லாவிட்டால் சில நேரத்தில் பாருங்க, புயலில் விழுந்துடும். குடிக்கார வந்து சாஞ்சியா கேட்டு விழுந்துற கேஸ்லாம் இருக்குது. சில கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்ட ஓடையே போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே கோழி வரும், எல்லாம் வரும். சிலதில் வந்து மிருகமே வந்துடும், நாய் வந்துடும், பூனை வரும், எல்லாம் வரும். சில கேட்டில் குட்டியாக போட்டிருப்பாங்க கேட்டு, அது மேலே திருட எகிரி குதிப்பான். இப்படி பல விதமான கேட்டுகள், பல விதமான தாற்பால்கள், பலவிதமான வாசல்கள் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. இன்றைக்கு நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும். யார் படுத்தணும்? கர்த்தர்தான் படுத்தணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அந்த வாசல்கள் பலப்படுத்தவிட்டால், தாழ்பால்கள் பலப்படுத்தவிட்டால், பிசாசானவன் வந்து நுழைய முடியும், வியாதிகள் வந்து நுழைய முடியும், பிரச்சனைகள் வந்து நுழைய முடியும். வீட்டில் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்பா வீட்டில் வேலைக்கு போயிட்டு வெளியே வீட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஏன்டா என்னடா பிரச்சனை, போகும்போது நல்லா தானே போனோம், தாழ்பால் நீ ஒழுங்காக போடாதனால வந்துட்டான் பிசாசு. ஒரு காரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி காலத்திலே இப்படியாக இந்த பிசாசுகள் ஆவிகளை துரத்துறதுக்கு சோம்பனை கூப்பிடுவாங்க. அப்படியாக ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போனேன். ஏன்னா நம்மளும் வாழ்க்கையில் ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறது தானே. நான் போய் யாருக்கிட்டேயும் கற்றுக்கல, கொஞ்ச நாளுக்கு சில பேருக்கிட்ட சில ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்தார்கள், சில காரியங்களை சொல்லுவார்கள். போகும்போது இப்படியாக விடுதலைக்காக சோம்பட போகும்போது, இப்படியாக ஒரு நாள் போகும்போது ஒரு பிசாசின் காரியங்கள் பாருங்கள். அப்போ நான் போகும்போது அந்த இடம் பூரா, அந்த வீடு பூரா காவலை வைத்து சோம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். உள்ளே போயிட்டு அந்த பிசாசை ஓட்டுனா அது நான் எங்கே போகிறதுன்னு கேட்குது. ஏய், எங்கே போகிறது நீ? இந்த வீட்டை விட்டு வெளியே போய், இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாக்கா என்னை திறந்து விடு, நான் அப்போ தானே போவேன், எல்லாத்தை அடைச்சி வச்சிருக்கிறீ அப்படின்ச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் வல்லமை இருக்குது, அதில் கர்த்தர் கிரியை செய்வார்னு நம்ம அறியாமல் இருக்கணும். சில நேரத்தில் அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு திறந்து விட்டால் தானே வெளியே போவேன், எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறீ அப்படின்னு. அப்புறம் சொன்ன இந்த ஜனவழி ஏசு நம்ம ஜன திறக்கிறேன், ஏசு நமத்தில் போ அப்படின்னு. அவதான் போயிடுச்சு. இது உண்மை நடந்த காரியம். சென்னையிலே, இந்தியாவிலே ஐநா வர வேண்டும் ஒரு இடம் உண்டு, அங்கே நடந்த இந்த காரியம் இது. அது ஒரு வீட்டுக்கு போய் நான் சோம் பண்ணும்போது இப்படியாக கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? உன் வாசல்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி. அது மாத்திரமல்லாமல் இரண்டாவது காரியம் அங்கே சொல்கிறார், என்னதான்? உன் பிள்ளைகள் உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார்கள். உன் இடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார்கள். மற்றவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கு அது வேறு விஷயம். உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படவில்லை. எப்போ யார் உன் இடத்துல இருக்கிறவர்கள் உன்ட்ட சண்டை போட்டுட்டு ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு எதிராக பேசுகிறாங்க, தாய் தகப்பனுக்கு விரோதமாக பண்ணுறாங்க, தாய் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து சாபத்தில் தான் வந்து முடியும். ஏனென்றால் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள், உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவையாக. உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க முடிக்க என்ன பண்ணால் உன் தாய் தகப்பனையும் கனப்படுத்துன்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் இடத்துல இருக்கிற உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆகியால உன்னுடைய தாயும் தகப்பனையும் நம்ம கனப்படுத்தி அவர்கள் இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அவர்களை ஆஸ்வதிப்பார். சில பேர் பாருங்கள், ஃபாரின்லாம் எப்படின்னாக்கா, கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் சம்பளம் வந்த உடனே நான் தனியாக போயிருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்துக்குவாங்க. ஆனால் நீ அம்மா அப்பாவோடு இருக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அந்த ஆசீர்வாதத்தை தான் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக, உன் தாய் தகப்பனை ஆஸ்வதிப்பாராக, உன் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் தம்மை ஆஸ்வதிப்பாராக. சோமுடமா சர்வோலவர் என்று சமுதிரம் வருகிறோம் தேவரீர். இந்த கொரோனா டைமில், இந்த பிஸ்னஸ் டைமில், இந்த எத்தனையோ ப்ராப்ளம்லாம் வருகிறது. இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகளை நீ தம்மை ஆசீர்வதித்து மூடிக்கொள்ளும் மறைத்துக்கொள்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவளோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நீ தம்மை ஆசீர்வதிப்பிறாங்க. உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம்ப்பா தேவரீர். நீ அவளை கனப்படுத்தி அவளை ஆசீர்வத்து நடத்தும்பா. வேலைகளை ஒப்புடுக்கிறோம், நீ மகிமைப்படுகிறாங்க. நிராண்டுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கரெக்டாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.